அழைக்கிறான் மாதவன். நமஸ்காரம் தம்பி, என் பேர் வந்து அமுதா. நாங்கள் வந்துட்டு விழுப்புரத்தில் இருக்கோம். உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்ருக்கேன். இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இது உங்களோட இதையும் பார்த்துட்ருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ரிலாக்ஸாக என்னோடய மனசு வந்துட்டு அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்குது தம்பி. நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவர்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருது அப்படின்னாலே நீங்கள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தோட விதிமுறைகளை உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்றத நீங்கள் எதை வச்சு தீர்மானம் பண்ணுறீங்க? இப்போது ஒருத்தவங்களை வந்து நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போது உங்களுக்கு நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு வந்து கெட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதை வச்சு ஒரு விஷயத்தை இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணுறீங்க? அவங்க பண்ணக்கூடிய செயல்கள், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கெடுதலாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கெட்டவங்கன்னு நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிடுறீங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அவங்க நல்லவங்களாக இருக்காங்களே. இப்போ உங்களுக்கு நல்லவங்க பண்ணுறவங்க மற்றவங்களுக்கு கெட்டவங்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த செயல்கள் மேலே ஈடுபாடு இல்லை, அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல. அப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க. அப்போது நீங்கள் அவங்கள நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்குறீங்க. சரிங்க, இந்த சினாரியோ விட்டுருங்க. அவங்க வந்து ஃபுல்லாக சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க. குழந்தைகளுக்கு, அதாவது பொது குழந்தைகள், ஊர் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணித்தராங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் சர்வீஸில் தான் பண்ணுறாங்க. அவங்களோட வாழ்க்கையே வந்து பணி செய்து கிடப்பதே தான், மற்றவர்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அப்போ அவங்களும் கஷ்டத்தானே படுறாங்க அப்படின்னு சொல்கிற சில கேள்விகள் வரும். நீங்கள் அப்போது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பட்டினத்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். அவர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து வழிபடக்கூடிய ஒரு சித்தராகவே மாறிட்டார். அப்போது அவருக்கே என்ன நடந்துச்சு? கழுகுமரம் ஏற்ற போகும்போது அவர் வந்து என்ன பாடுறாரு? இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையும் இங்கினை வந்து என்னை ஊண்டதுவேன்றார். அப்போது அவர் ஒரு கழுகுமரம் ஏற்றதுக்காக ராஜா வந்து கழுகுமரம் ஏற்ற சொல்லிடுறாரு. அப்போ அந்த இடத்துல நிற்கிறாரு. நிற்கும்போது இந்த விஷயத்த சொல்கிறாரு, நான் இந்த உடம்பெடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு வினையும் நான் பண்ணலை, ஆனால் இந்த உடம்பு எடுப்பதற்கு முன்னால் நான் சில வினைகள் பண்ணியிருந்தேனே, அதுதான் என்ன இந்த இடத்துல வந்து ஆட்கொண்டுச்சா, இந்த இடத்துல வந்து என்னை வந்து நிற்க வச்சிருக்கா, இந்த இஷ்யூக்குள்ளே என்னை மாட்ட வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் வந்து இவங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பட் யாராக இருந்தாலும் இந்த பிரபஞ்ச சட்டத்திற்கு அவங்க வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருமா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கலாம், அதை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நற்கர்மாவும் அவங்க அனுபவிப்பாங்க. பட் அதோட டேலி பண்ண வேண்டியதுன்னு இருக்குல்ல. இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களுக்கு செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. பட் இந்த மாதிரி சில நற்காரியங்களில் ஈடுபடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மிகப்பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அது சிறிய லெவலில் வரும். அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த சிறிய லெவலில் வர பிரச்சனையே வந்து பெரிய பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க. அதோட வீரியம் என்ன அப்படின்றத நம்ம கணக்கிடவே முடியாது. அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் இதற்கு முன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இப்போ கர்ணன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? கர்ணன் அவர்களுக்கு வந்து எது கேட்டாலும் வாரி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருந்துச்சு. எது கேட்டாலும் இல்லை என்றே சொல்ல மாட்டார். இந்த இது வேணுமா அந்த இதையும் வச்சுக்கோ, இல்லை வீடு வேணுமோ அந்த இதையும் வச்சுக்கோ, உனக்கு என்ன செல்வங்கள் வேணுமோ அந்த செல்வத்தையும் வச்சுக்கோ, என்ன வேணுமோ இல்லை என்றே சொல்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம். அப்போது அவருக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு? அந்த தர்மம் தலைக்கார்த்து நிற்கிறதுனால அவருக்கு அந்த அம்பு வந்து அவரோட நெஞ்சில் பாய்ஞ்சதுக்கப்புறமும் அவருக்கு அந்த உயிர் பிரியாமல் இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்க? அவரோட தர்மங்களை எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவரோட உயிரை பிரித்தாங்க. இப்போ முழுக்க முழுக்க அவர் நல்லா தானே பண்ணார், ஏன் அவர்களோட உயிர் பிரிஞ்சுது, ஏன் அவருக்கு வந்து அந்த அம்பு படுக்கையில் அவர் படுத்தார், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அதுக்குள்ளே கேட்கவே முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றின புரிதல் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இது நடக்குது, இதுக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போது நீங்கள் இதை ஆராய்ச்சியும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குழப்பத்தில் தான் மாட்டுவீங்க. நீங்கள் அப்போ இங்கே என்ன தெளிவடைஞ்சு போகணும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இது கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். இது குருமார்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பயணம் பண்ணி போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். நான் இவ்வளோ நல்லது பண்ணுறேன்னு, அவங்க அவ்வளோ நல்லது பண்ணுறாங்களே, இப்போ இவங்களுக்கே இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே தான் இருந்து உங்களோட மனம் நொந்து போகும், பாதிக்கப்படும். இப்போ இந்த கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மற்றவங்க கஷ்டம், அதாவது நல்லது பண்ணுறவங்க கஷ்டப்படுறாங்க,
கெட்டது பண்றவங்க நல்லா இருக்காங்களே அப்படினு ஒரு கேள்வி ஒன்னு உங்க மைண்டுக்கு வருது அப்படினா இது எங்க இருந்து எழும்பக்கூடிய கேள்வி மைண்ட் ஒரு விஷயத்தை பாக்குது பாத்து அவங்க கெட்டது என்ன பண்றாங்க ஆனா நல்லா இருக்காங்களே அப்ப நீ ஏன் நல்லது பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுது அப்ப டெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா கெட்டது பண்றவங்க நல்லா தானே இருக்கு அப்ப நம்மளும் அது பண்ணா என்ன அப்படினு சொல்லிட்டு நீங்க போய் மாட்டிக்காதீங்க நீங்க நற்காரியங்கள் செய்றீங்க அப்படினா அந்த நற்காரியத்துக்கான உண்டான அந்த பயன் என்னவோ அந்த கர்மம் என்னவோ அதை நிச்சயமாக நீங்க அனுபவிப்பீங்க ஆனா அது எப்ப அனுபவிப்பீங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது அதாவது ஒரு ஒரு விதை ஒன்னு போடுறீங்க அதாவது இப்ப ஒரு மாங்கொட்டை ஒன்னு வந்து தரையில போடுறீங்க அந்த மண்ணல புதைச்சு விடுறீங்க அப்படினா அது வளர்றதுக்கான பக்குவ நிலைன்னு ஒன்னு வரும்ல அந்த மாதிரி கர்மாவுக்கும் அதற்கான பக்குவ நிலை அதற்கான காலசூழல் என்று ஒன்று உண்டு அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா இந்த கர்மா நீங்க நற்காரியங்கள் செய்தாலும் அது இந்த ஜென்மத்திலே அனுபவிப்பீங்களான்னு தெரியாது அதுக்கான பக்குவ நிலை எப்ப வருதோ அப்ப அது வெளிப்படும் ஆனா அதற்கான பயன் நிச்சயமாக உண்டு இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒரு விஷயமும் அனுபவிச்சராம கரெக்டா நடந்துட்டு இருக்கு நீங்க அதை வந்து கால்குலேஷனே போட முடியாது ஏன் நல்லது பண்றாங்க கெட்டது நடக்குது அப்படின்லாம் நீங்க கால்குலேஷனே போட முடியாது நீங்க பயணப்படுவது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்க வேண்டுமே தவிர கால்குலேஷன் போடுறது உங்களோட வேலையே கிடையாது நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை தான் நீங்க எழுக்கணும் அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லது பண்ணிட்டே இருங்க உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவல்ல சிறப்பா மாறும் இல்லைங்க நான் என்னதான் நல்லது பண்ணாலும் என்னோட வாழ்க்கை சிறப்பா மாறல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த நற்காரியங்கள் செஞ்சே உங்களுக்கு இவ்வளவுதான் நடக்குது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இந்த நற்காரியங்கள் செய்யலன்னா இன்னும் நீங்க பெரிய டிராப்ல இருப்பீங்க நல்லா புரிஞ்சுங்க நான் நல்லதாங்க செய்யறேன் பட் எனக்கு எந்த நல்லதும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக 100% இல்ல 200% எழுதி தரேன் இதற்கான நற்காரியங்கள் செய்ததற்கான பயன் என்பது நிச்சயமாக உண்டு நீங்க வந்து வெக்ஸ் ஆகணும் ஐயோ நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்றோமே ஏன் எனக்கு இறைவன் இதை கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கான விஷயம் உங்களே நிச்சயமாக வந்து சேரும் இப்போ உங்களுக்கு வந்து 2 அடி வந்து பெருசா தெரியும் ஐயோ நம்ம இவ்வளவு பண்ணி 2 அடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மேபி அது 1000 அடியாக இருந்திருக்கலாம் நீங்க இந்த நற்காரியங்கள் செஞ்சதுனால உங்களுக்கு வந்து 2 அடியாக அதை மாத்தி கொடுத்துருக்கலாம் ஆனா அது உங்களுக்கு தெரியுமா 1000 அடி இருந்துச்சுங்க இது பண்ணதுனால எனக்கு 2 அடி உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு ஒரு பேப்பர்ல இதாண்டா உன்னோட கர்மா ஷீட்னு உங்களுக்கு காமிச்சு இப்ப இதுல இருந்து நீ இவ்வளவு பண்ணதுனால இவ்வளவு குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சா உங்களுக்கு புரியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தான் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த இந்த கால்குலேஷன் பத்திலாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப 1000 அடி வந்து 2 அடியா மாறும்போது உங்களுக்கு என்னன்னா எதுவுமே இங்க நடக்கல அப்படின்னு உங்களோட மைண்ட்ல இருக்கே தவிர பட் நடந்திருக்கு அப்படின்றது உங்க மைண்டுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு அந்த விஷயமும் வராது இது நல்ல சரணாகதி நிலையில நல்லா புரியக்கூடிய பக்குவத்துல நீங்க இருந்தீங்கன்னாதான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நடக்குது சரி ஓகே இது நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும் இது இல்லைன்னா நீங்க மனம் நிச்சயமாக நொந்து வேதனைப்படும் நீங்க வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது சந்தோஷமாக வாழவே முடியாது பயணம் மட்டும் படுங்க இந்த கேள்விக்குள்ளெல்லாம் நீங்க போவே போவாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்.